நீங்களே சொல்றீங்க என்னைய வந்து மோசமான வார்த்தைகள் விமர்சனம் செய்யறோம் நான் கடந்து போறேன் அப்படிங்கிறீங்க. இப்ப நீலசங்கி அப்படின்னு உங்களை வெளிப்படையா பேசுறது இணையத்துல பாத்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்களா இருக்கிறாங்க, ரொம்ப கவனமான வார்த்தையை பயன்படுத்த விரும்புறாங்க. திமுக ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்னா அதை மோசமான வார்த்தையா கருதி இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை விட்டு கடந்துதானே வந்திருக்கணும். அது உங்க பேர் பின்னாடியே போட்டுக்கிறீங்க, நான் ஏத்துக்கிட்ட மாதிரிதானே புதுச்ச மூத்துக்கு அடையாளப்படும். மிக ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா இந்த சங்கிங்கிற வார்த்தையோட கலாச்சாரம் எங்க இருந்துச்சு, சங்கினிங்கிற பதம் எப்போ வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் சங்கிங்கிற வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் அகராதியில் எங்காவது இருக்குதா? இல்லை. இப்போ ஆனால் நம்ம கடந்த ஒரு 6-7 வருடங்களாக சங்கிங்கிற ஒரு வார்த்தை, சங்கிங்கிற வார்த்தை யாரை பார்த்து சொல்றோம்? யாரை சொல்றோம்னா வலதுசாரி பாஜக பார்த்து சொல்றாங்க சொல்றாங்க இல்லையா? அப்போ சங்கிங்கிற வார்த்தை ஒரு RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவனையும் அந்த RSS சித்தாந்தத்தை கடைபிடிப்பவனையும் பார்த்து நீ ஒரு தவறான சித்தாந்தத்தில் இருக்கிறாய் என்று குறிப்பதற்காக சொல்கின்ற சொல். அந்த சொல்லை ஒரு அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டவள் நான் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவள். பெரியார் குறித்தும் நான் பேசுகிறேன், அம்பேத்கர் குறித்தும் நான் பேசுகின்றேன். நான் மிக நிச்சயமாக நான் ஒரு வலதுசாரி இல்லை, நான் ஒரு இடதுசாரி தான் அப்படிங்கிறத என் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். முகநூலில் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க. அப்போது இந்த பேசுகிறவர்கள் என்னை வந்து வெறு சங்கின்னு சொல்லலை, நீலசங்கின்னு சொல்றாங்க. அப்ப நீலசங்கின்னு சொல்லும் போது நீங்கள் யாரை அவமானப்படுத்துகிறீர்கள்? ஆச்சியால் சுகந்தி என்கிற தனிப்பட்ட நபரையா? எனக்கு முன்னாடி வந்து இங்க நீலசங்கி பட்டம் வாங்கினவர் ஆய்வாளர் ஸ்டாலின் ராஜாங்கம். அவர்களே திராவிட கழகத்தினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அவரை குறிப்பாக நீலசங்கி என்று சொல்வார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா கௌதம சன்னா, விசிகாவின் துணை பொதுச் செயலாளர், அவரும் ஒரு அறிவார்ந்த ஆளுமை தான். அவர் வந்து நீலசங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. முகநூலில் அம்பேத்கரியம் வந்து கொஞ்சம் தீவிரமாக பேசுகின்ற எல்லோருமே இங்கே நீலசங்கி. இப்படி அம்பேத்கரியத்தை பேசுகின்ற எல்லோரையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி நீலசங்கி என்று கூறுவது மிக நிச்சயமாக நீங்கள் அந்த தனிப்பட்ட நபரை காயப்படுத்தவில்லை, அந்த தனிப்பட்ட நபரை நீங்கள் அவமானப்படுத்தவில்லை. அம்பேத்கர் என்கின்ற ஒரு பெரிய அறிவாளுமையை நீங்கள் திட்டமிட்டு அவமானப்படுத்துகிறீர்கள். நான் இதை அப்படியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இதை அப்படியாகத்தான் இந்த பொது சமூகம் புரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் எதிரி என்ன என்ன வார்த்தை, நான் எதிரிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப அவமானப்படுறேன், வருத்தப்படுறேன் மனப்பூர்வமா. ஆனா வந்து எனக்கு இந்த 3 நாளா வந்து இவங்க வச்சு ட்ரால் பண்றது இருக்கு இல்லையா, அவமானப்படுத்தினா நான் ஒதுங்கி ஓட மாட்டேன். நீ என்னை அவமானப்படுத்துறேங்கிற நீ உணர்ற வரைக்கும் அந்த பட்டத்தை சுமந்துதான் இருப்பேன்றதுக்காகத்தான் நான் அதை பேட்ச் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் முகனும் இல்லை. எஸ் நீ சொன்ன நீலசங்கி நான், ஆனால் நீ நம்புற மாதிரி நான் நீலசங்கி இல்லைங்கிறத இவர்கள் உணரும் வரை என்னோட முகநூல் பக்கத்தில் அந்த நீலசங்கிங்கிற ஒரு பட்டமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.